ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தலைவலி பல்லுவலி மட்டும் இல்லை இடுப்பு வலியும் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். வயசு பணங்களாக இருந்தாலும் 40 வயசு தாண்டின மெனோபாஸ் ப்ராப்ளம்ஸில் அவசரப்படுற லேடிஸாக இருந்தாலும் இடுப்பு வலிங்கிறது பெரிய தொலை தான். அதுக்கு சூப்பரான ரெமடி இந்த உளுந்து களி தான். புதுசாக பூப்படைஞ்ச பெண்களுக்கு உளுந்து களி செஞ்சு நல்லெண்ணெய் சேர்த்து கிளறி கொடுக்கறது நம்ம பாரம்பரியமான வழக்கம். அப்போ தான் அவங்க எலும்புகள் நல்லா பலம் பெறும், நல்லா திடகாத்திரமாக வளருவாங்க. 40 வயசுக்கு மேலே உள்ள பெண்களுக்கும் பீரியட்ஸ் நிற்கிறதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இடுப்பு கை கால் மூட்டு வலி அதிகமாக இருக்கும். அவங்களுக்கும் இந்த உளுந்து களி செஞ்சு சாப்பிட்டா இடுப்பு கை கால் வலி குறையும். எல்லாம் சரி, எனக்கு இந்த உளுந்து களி செய்ய மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கவலை விடுங்க, இன்றைக்கி நம்ம சுமதீஸ் கிச்சனில் உளுந்து களிக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த உளுத்தங்களி எலும்புகளுக்கு ரொம்ப வலு கொடுக்கும். ரொம்ப பலகீனமாக இருக்கவங்களும் இதை சாப்பிட்டா ரொம்ப உடம்பு தேறி வரும். இதில் கருப்பட்டி அல்லது வெல்லம் சேர்த்து நம்ம களி செய்கிறதுனால அயன் சத்துக்களும் சேர்த்து கிடைக்கும். குழந்தைகளுக்கு இதை அடிக்கடி செஞ்சு கொடுத்து பழக்கப்படுத்துனீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த உளுத்தங்களி மாவு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக ரெடி பண்ணுவாங்க. நான் எங்கள் வீட்டு வழக்கப்படி இன்றைக்கி மாவு ரெடி பண்ண போகிறேன். உளுத்தங்களி மாவுக்கு 1/2 கிலோ கருப்பு உளுந்து எடுத்துக்கணும். உடச்ச உளுந்து அல்லது முழு உளுந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் தோல் எடுக்காத கருப்பு உளுந்து தான் ரொம்ப சத்தானது. வெள்ளை உளுந்தை விட தோல் எடுக்காத முழு கருப்பு உளுந்து சேர்த்து மாவு அரைச்சா தான் களி டேஸ்ட்டாகவும் இருக்கும் சத்தாகவும் இருக்கும். 1/2 கிலோ கருப்பு உளுந்துக்கு 100 கிராம் முழு பாசிப்பயிறு அளந்து எடுத்துக்கணும். பாசிப்பருப்பும் தோல் எடுக்காமல் முழு பயிறு தான் எடுத்துக்கணும். பாசிப்பருப்பு அயன், புரோட்டீன், ஃபைபர் ஏராளமான சத்துக்கள் கொண்டது. வளர்ற குழந்தைகளுக்கு ரொம்பவும் சத்தாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்தது 100 கிராம் பச்சரிசி தேவை. உளுத்தங்களி குழகுழப்பாக இல்லாமல் திக்காக வரணும்னா பச்சரிசி 100 கிராம் சேர்த்துக்கணும். 1/2 கிலோ உளுந்துக்கு 100 கிராம் பச்சரிசி போதும். இப்போது அளவுகளை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ தோல் எடுக்காத முழு கருப்பு உளுந்து, 100 கிராம் பாசிப்பயிறு, 100 கிராம் பச்சரிசி, இவ்வளோ தான் தேவை. இப்போ மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உளுந்தை 2 பேட்சாக கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். ரொம்பவும் சிவக்க வறுக்கக்கூடாது. கேஸ் வேகமாக வச்சா உளுந்து ரொம்ப சிவந்து களி டேஸ்ட் நல்லா இருக்காது. உளுந்து வறுக்கும்போது கைவிடாமல் கிளறி விடணும். கேஸ் ஃப்ளேம் கம்மியாக வச்சு மிதமான ஹீட்டில் பொறுமையாக நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து ஆற வைக்கணும். இப்போ இதை தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். உளுந்தை 2 பேட்சாக கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். உளுந்து களியை அடிக்கடி சாப்பிட்றது நம்ம எலும்புகள் தசை நார்களை வலுப்படுத்தும். பெண்களுக்கு ஏற்படுற மாதவிடாய் கோளாறுகள், பிசிஓடி பிசிஓஎஸ்னு சொல்கிறாங்கள்ல, இந்த மாதிரி கோளாறுகள் எல்லாத்தையும் சரி செய்யும். நீர்க்கட்டிகள் வராமல் தடுக்கும். கர்ப்பப்பையை வலுப்படுத்தும். இதனால் குழந்தை பேறு சீக்கிரம் உண்டாகும். உளுந்து களி பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் எலும்புகளுக்கும் தசைநார்களுக்கும் வலு கொடுக்கறதுக்காக சாப்பிடலாம். உளுந்து களி பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் எல்லாருமே சாப்பிட்லாம். எல்லா வயதினரும் சாப்பிட்லாம். இதனால் வாய்வு பிரச்சனையோ எதுவும் வராது. அப்படி வாய்வு பிரச்சனை நீங்கள் நினச்சிங்கன்னா உளுந்து களி செய்யும்போது சுக்கு ஏலக்காய் சேர்த்து சாப்பிட்றதுனால செரிமானம் ஈஸியாக இருக்கும், வாய்வு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அடுத்தது பாசிப்பருப்பும் கடாயில் போட்டு மிதமான ஹீட்டில் வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து ஆற வைக்கணும். கேஸ் ஃப்ளேம் கம்மியாக வச்சு மிதமான ஹீட்டில் பொறுமையாக நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து ஆற வைக்கணும். பச்சரிசி சேர்த்து 4 நிமிஷம் வறுத்தா போதும். அரிசி பொரியணும்னு அவசியம் இல்லை. அரிசி நல்லா சூடு ஏறி வாசனை வந்தால் போதும். தட்டில் கொட்டி ஆற வைக்கணும். நல்லா ஆறினதோ உளுந்து, பயிறு, அரிசி எல்லாத்தையும் ஒரு வாளியில் சேர்த்து இதை மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். மிக்சிலையும் அரைக்கலாம், கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கும். இதை மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ உளுந்து களி மாவு ரெடி. பாசிப்பயிறு அதிகமான சத்துக்கள் கொண்டது, உளுந்து எலும்புகளுக்கு வலுவூட்டக்கூடியது. அதனால தான் களி செய்யும்போது பாசிப்பயிரும் சேர்த்து செய்யணும். உங்களுக்கு பிடிக்கலைன்னா பாசிப்பருப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு உளுந்து, அரிசி ரெண்டையும் வறுத்து எடுத்து மாவு ரெடி பண்ணலாம். இப்போ மாவு அரைச்சி வந்தாச்சு. இதை நல்லா ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சா குறைஞ்சது 3 மாதத்துக்கு உபயோகிக்கலாம். இந்த மாவை யூஸ் பண்ணி வாரத்துக்கு 2-3 தடவை களி செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுங்க. இதில் கருப்பட்டி அல்லது வெல்லம் சேர்த்து நம்ம களி செய்கிறதுனால அயன் சத்துக்களும் சேர்த்து கிடைக்கும். அல்வா மாதிரி டேஸ்ட்டில் இருக்கிற அந்த களி அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சமோசா, பஜ்ஜி, பீஸா, பர்கர்னு ஸ்நாக்ஸ் சாப்பிடாமல் இந்த மாதிரி சத்தான பாரம்பரியமான உளுந்து களியை உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட வைங்க. நீங்களும் சாப்பிடுங்க. மாவு எப்படி ரெடி பண்ணுறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த மாவை யூஸ் பண்ணி களி எப்படி செய்கிறதுன்னு இன்னொரு வீடியோ போடுறேன்.
இந்த மெத்தடில் மாவு ரெடி பண்ணி களி செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுமதிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.